வணக்கம். மீண்டும் தொடர்கிறது கடல் அலை, இருக்கு பாருங்க, அதனுடைய சத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஆனாலும் கூட இந்த கோவிலை எவ்வளவு கிட்டக்க உங்களுக்கு காமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அரியதொரு முயற்சி எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப தூரக்கேந்து பார்த்துருப்பேங்க, இவ்வளவு தான் நெருக்கி அருகாமையில் என்னால் காமிக்க முடியுது. இப்போ தூரக்கேந்து பார்த்தோம், ஒரு முழுமையான வடிவம் எங்களுக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் உங்களுக்கு வந்துடக்கூடாது. அதனால் ரொம்ப அருகாமையில் இந்த ஆலயத்தினுடைய தோற்றத்தை, நீங்கள் வீட்டு வரவேற்பறை, நீங்கள் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் அந்த வேலையை அப்படியே வைத்து விட்டு, இந்த வேலை இந்த நேரம் இறைவனுடைய நேரம் என்று எண்ணக்கூடியதற்கு ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பு அமைச்சு தருது. இந்த படப்பதிவும் சரி, படத்திற்குரிய குரலும் சரி, என்னாலேயே தரப்படுகிறது. ஒரு நொடி பொழுது அப்படியே சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு அழகா, எவ்வளவு பிரம்மாண்டம், பெரிய ஆச்சரியம். தஞ்சாவூர்லேருந்து ஸ்தபதிகள் வந்திருக்காங்க, நமக்கு ஒரு பெரிய பெருமை. கர்நாடகாவில் இருந்தாலும் இந்த கோபுரத்தை உங்களுக்காக கிட்டக்க காமிக்கிறேன். ஸ்டாண்டு கூட காற்றுல பறக்கிறது, எல்லாத்தையும் பிடிச்சிக்க வேண்டியதாக இருக்கு. போட்டிருக்கக்கூடிய அந்த கேமரா ஸ்டாண்டு கூட காற்றுக்கு நிற்க மாட்டேங்கிறது. ரொம்ப அழகான ஒரு கோபுரம் நெருக்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் உங்களுக்காக அதை நல்லா நீங்கள் அனுபவிக்கலாம். அதை உங்களுக்காக கிட்டக்க கொண்டு போய் என்னால் முடிந்த மட்டும் எவ்வளவு தர முடியும் என்கின்ற எண்ணம் ஏற்படுகிறதோ அதை எப்படியே தர வேண்டும் என்பதற்காக அப்படியே பரமேஸ்வரன் சிவபெருமான் உட்கார்ந்துருக்கார். திருமந்திரம் சொல்றது எப்பயுமே சரி, சிவபெருமானை நினைத்து கொண்டே இரு என்று ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கிறது. நாம் பேசிட்டு இருக்கிறதே நிறைய பேர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. கேபிள் கோபிங்கிறவர் இப்போ அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. தியாகராஜன் அப்படிங்கிறவர் முதல்ல இதற்கு ஒரு சூப்பர் ஜி அப்படின்னு கொடுத்துருக்காரு. எப்பயுமே இந்த நம்மளுடைய நேரலையில் நிறைய விரும்பி கொண்டே இருப்பாங்க, லைக்ஸ் நிறைய வரும் நமக்கு. அவங்களுடைய அத்தனை பேருடைய ஒரு பெரிய வெற்றி தான். ஐயாரப்பர் அப்படிங்கிறவர் சொல்கிறார், சார் நல்லா இருக்கு சார் அப்படின்னு அவருடைய ஒரு கமெண்ட் நமக்கு வருது. பாருங்கள், நானும் முருடீஸ்வரில் இருக்கேன், அடுத்த நொடிப்பொழுது யார் பேரை சொல்கிறதுன்னு தெரியலங்க. நிறைய பேர் இப்படியே வந்துட்டே இருக்காங்க, அவங்களுடைய லைக்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய வாழ்த்துக்கள் தான் இதற்கு எனக்கு உறுதுணையாக இருக்குது. அதாவது நேமை டைப் பண்ணி நீங்கள் கமெண்ட்டில் அனுப்பிச்சிங்கன்னா அந்த நேரலையில் உங்களுடைய பேர் கூட என்னால் சொல்ல முடியும். பாபு அம்பகரத்து சூப்பர் சார் அப்படிங்கிறாரு. செந்தில் குமார் அருமை அப்படின்னு போட்டு அவர் ஒரு கமெண்ட் அனுப்பிச்சிருக்காரு. சும்மா ஒரு சாதாரணமாக சொல்லி காமிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான், ஆனாலும் சரி பாருங்கள் எத்தனை பேர் இதை நேரலையில் கவனிச்சுட்டுருக்கேங்க. எத்தனையினுடைய அத்தனை பேருக்கும் அத்தனை கண்களுக்கு ஒரு விருந்தளிப்பதற்கான ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கான். வந்த வண்ணம் இருக்கிறது நண்பர்கள். சுப்பிரமணியன் சூப்பர் சார் அப்படின்னு அவருடைய ஒரு பதிவு. ஸ்டாண்டை பிடிச்சிக்கக்கூடிய ஒரு நேரம், காற்று, மிக வேகமான காற்று. என்னுடைய குரல் கூட எந்த அளவுக்கு போய் சேரும் அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. நல்ல நின்று அந்த இறைவனை கோபுரத்தை இன்னும் முறை அனுபவிச்சுருக்காங்க. கிரண் அப்படிங்கிறவர் ஹாய் சார் அப்படிங்கிற ரொம்ப அழகாக அவர் ஒரு சூடான ஒரு பதிவை நமக்கு கொடுத்துருக்காரு. மழை தூறல் தூறிண்டே இருக்கு, எப்போ இந்த மழை விடும்னு கிட்டத்தட்ட நான் ஒரு மணி நேரமாக நான் காத்துட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மேலே ஒரு இடத்துல அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு அப்பா கடல் தண்ணி, ஆஹா வேகமாக வருது. நம்ம தள்ளி போயிட வேண்டியதானா, பூர்த்தி அடையக்கூடிய, ஏன்னா கொஞ்சம் மிதமான தூரலாக இருக்குது, நான் என்னால் இங்கே நிற்க முடியறது. கொஞ்சம் கனமான தூரல் வந்துருதுன்னு கேட்டாக்கே இதை நான் பூர்த்தி பண்ணிட்டு போகிற மாதிரி ஆகிடும். நீங்கள் இதை தொடர்ந்து இந்த கோவில், இந்த கடற்கரை, இதை நீங்கள் அனுபவிக்கிறோங்கிறதுனால இது உங்களுக்கு தொடர்ந்து தரப்படுறது. இந்த பதிவு மேலே மேலே உங்களுக்கு எங்கெல்லாம் கிடைக்குமோ, காலையில் கோக்கர்னால் ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தேன், முடியலன்னால. பதிவு செய்யப்பட்ட படப்பதிவு, கனமான சத்தம் இறைச்சல் இருக்கக்கூடிய பகுதி தான், அதை கொடுக்க முடிஞ்சது. இந்த ஒரு சமயம் உங்களுக்கான நிறைய அந்த அழைப்புகள்,
அத்தனை பேருடைய வாழ்த்துக்களுடன் இந்த முருடீஸ்வருடைய கிருபை மென்மேலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. சேந்தாமரை கோபுரத்தையும் பரமேஸ்வரனையும் உங்களுக்கு காமிக்கிறேன். முருடீஸ்வர் கர்நாடகா, விச் பிளேஸ் ஆர் முருடீஸ்வர் கர்நாடகா, இரண்டாவது முறை முருடீஸ்வர் உத்தர கர்நாடகா. சரிங்களா, வாங்க வந்து அனுபவிங்க. அழகான சிவன், அழகான கோவில், அழகான கோபுரம். விச் பிளேஸ் ஆர் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு இல்லையா, அவருக்காகவும் மற்றவர்களுக்காகவும் கொடுக்கப்பட்ட பதிவு. நன்றி கலந்த வணக்கத்துடன் மழை துவங்க பெற்றதால் நிறைவு செய்யப்படுகிறது. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம், அருள் பெறுவோம்.